ஸ்டெப்பர் மோட்டார்ஸ். என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு JK57 சீரிஸ் ஸ்டெப்பர் மோட்டார். ஆக்சுவலி ஸ்டெப்பர் மோட்டார் ஃபேமிலியில் இது வந்து ஒரு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது ஒரு பைபோலார் கிட்டத்தட்ட 20 kg வரைக்கும் லிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப்பர் மோட்டார். நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இது யூஸ் ஆகுது. ஒன்று ரொபாட்டிக்ஸ், இல்லை சிஎன்சி மிஷின்ஸ், இல்லை 3D பிரிண்டர்ஸ், இது மாதிரி விஷயத்தில் இந்த ஸ்டெப்பர் மோட்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு ஸ்டெப்பர் மோட்டரை இந்த TB6600 ஸ்டெப்பர் மோட்டர் டிரைவர் வழியாக கண்ட்ரோல் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஆர்டினோ ப்ரோக்ராமிங் என்ன, அதையோட இன்டர் கனெக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், இது தமிழ் ட்ரானிக் சேனல், நான் உங்கள் இப்ராஹிம். ஒரு ஸ்டெப்பர் மோட்டர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அதுக்கு காம்பேட்டபிளான ஒரு நல்ல ஸ்டெப்பர் மோட்டர் டிரைவர் வேணும். நான் இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது TB6600 அப்படின்ற ஸ்டெப்பர் மோட்டர் டிரைவர், ப்ளஸ் ஏதாவது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வேணும். நாம் இங்கே வந்து ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெப்பர் மோட்டர் டிரைவர் TB6600 இது வந்து ஒரு ஹெச் பிரிட்ஜ் பைபோலார் ஸ்டெப்பர் மோட்டர் டிரைவர். ஆக்சுவலி பைபோலார் மோட்டார்ஸ் 9 வோல்ட்லேருந்து 42 வோல்ட் வரைக்கும் வரக்கூடிய எந்த ஸ்டெப்பர் மோட்டராக இருந்தாலும் இது வழியாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஸ்டெப்பர் மோட்டர் டிரைவருடைய கனெக்ஷன் டெர்மினல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. எங்கிட்ட ஸ்க்ரூ டைப் வேண்டான்னு நினைக்கிறவங்க அதை புல் பண்ணிங்கன்னா உள்ள மேல் கனெக்டர்ஸ் இருக்கும். நம்ம ஏதாவது 1-to-1 கனெக்டர் போட்டு கூட நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் மொத்தம் 12 கனெக்டர்ஸ் இருக்குது. 6 வந்து ஹை வோல்டேஜ் கனெக்டரும், இன்னொன்று 6 வந்து சிக்னல் கனெக்டர்ஸும். ஃபஸ்ட்டு வந்து சிக்னல் கனெக்டரை பற்றி பார்ப்போம். சிக்னல் கனெக்டர் பொறுத்த வரைக்கும் எனேபிள் ப்ளஸ் மைனஸ், அதுக்கப்புறம் டைரக்ஷன் ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ், இது மாதிரி வந்து 6 pin சிக்னல் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பல்ஸோடைய மைனஸ், டைரக்ஷனோட மைனஸ், ப்ளஸ் எனேபிளோட மைனஸ், இது மூணுத்தையும் ஒரு ஒயர் வச்சு லூப்பிங் வழியாக ஷார்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் பிளாக் ஒயர் வந்து அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக அந்த ஷார்ட் பண்ண ஒயரை வந்து ஒரு காமன் ஒயராக பிளாக் கலர் ஒயர் வெளியே எடுத்துடணும். அதுதான் நம்மளுடைய ஆர்டினோவுடைய கிரவுண்ட் பின்ல கனெக்ட் பண்ணுவோம். பல்ஸ் டிஆர் எனேபிளோடைய நெகட்டிவ் எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி ஏற்கனவே ஆர்டினோ கிரவுண்டில் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பல்ஸ் டிஆர் எனேபிளோடைய பாசிட்டிவை நம்ம அவுட்புட் எடுக்கணும். அதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா பல்ஸோடைய பாசிட்டிவ்க்கு ரெட்டும், டிஆரோட பாசிட்டிவ்க்கு ப்ளூவும், எனேபிளோட பாசிட்டிவ்க்கு எல்லோவும், 3 டிஃப்ரெண்ட் கலர் ஒயர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி எடுத்த அந்த 3 ஒயரையும் என்னுடைய ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி ஆர்டினோவுடைய கரஸ்பாண்டிங் பின்ஸில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனேபிள் உடைய பாசிட்டிவ் அந்த எல்லோ ஒயர் வந்து பின் நம்பர் 8லேயும், டிஏஆரோட பாசிட்டிவ் பின் அதாவது ப்ளூ ஒயர் வந்து பின் நம்பர் 2லேயும், பல்ஸோடைய பாசிட்டிவ் ரெட் ஒயர் வந்து பின் நம்பர் 3லேயும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போத்துக்கு மோட்டர் டிரைவருடைய சிக்னல் பின்ஸ் எல்லாமே நான் ஆர்டினோ கூட கனெக்ட் பண்ணியாச்சு. 3 சிக்னல் பின், 1 கிரவுண்ட் பின். அடுத்ததாக மோட்டர் டிரைவருடைய ஹை வோல்டேஜ் செக்ஷனை பற்றி பார்ப்போம். ஹை வோல்டேஜ் செக்ஷனில் ஏ ப்ளஸ் ஏ மைனஸ், பி ப்ளஸ் பி மைனஸ், அதுக்கப்புறம் வந்து விசிசி அண்ட் கிரவுண்டுன்னு இருக்குது. இந்த விசிசி கிரவுண்டுன்றது என்னென்னா நம்ம மோட்டருக்கு கொடுக்கக்கூடிய சப்ளை ஹை கரண்ட் டைம்ஸ் இருக்கணும். நான் வந்து பெரிய பேட்டரி வச்சுருக்கனால அது வழி அந்த 2 வோல்ட் கொடுக்குறேன். இப்போ மோட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, இது வந்து ஒரு பைபோலார் மோட்டர்னால் 2 காயில் இருக்கும். ஒரு காயிலுக்கு 2 ஒயரு, பிளாக்கு, ரெட்டு, ப்ளூ அண்ட் க்ரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த செட் ஆஃப் ஒயர் எந்த காயிலுக்கு அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரேண்டமாக ஏதாவது 2 ஒயர் எடுத்துக்கோங்க. 2 ஒயர் எடுத்து நம்ம மல்டிமீட்டரில் கண்டினியூட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் கண்டினியூட்டில் பீப் சவுண்ட் கேட்கணும், இல்லாட்டி மினிமம் ரெசிஸ்டன்ஸ் காட்டும். அப்படி காட்டுச்சுன்னா அது 2 ஒயரும் பார்த்தீங்கன்னா ஒரு காயிலுக்கு சம்மந்தப்பட்டது, மீதி 2 ஒயர் பார்த்தீங்கன்னா இன்னொரு காயிலுக்கு சம்மந்தப்பட்டது. அப்படி உங்களுக்கு அது கண்டினியூட்டி காட்டலை அப்படின்னா அது வந்து நீங்கள் காம்பினேஷன்ஸ் மாற்றி பார்க்கலாம். ஸோ இதனால் நமக்கு என்ன தெரிஞ்சிடும்னா எந்த ஒயர் வந்து எந்த காயிலுக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ரெட் அண்ட் ப்ளூ வந்து ஒரு செட் ஆஃப் காயிலும், க்ரீன் அண்ட் பிளாக் வந்து இன்னொரு செட் ஆஃப் காயிலும் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. நம்ம ஐடென்டிஃபை பண்ண மாதிரி ரெட் அண்ட் ப்ளூ வந்து ஒரு செட் ஆஃப் காயிலாக இருக்கிறதுனால மோட்டர் டிரைவருடைய ஏ செக்ஷனில் கனெக்ட் பண்ணிடணும். ஏ ப்ளஸ் அண்ட் ஏ மைனஸ், இதுக்கு போலாரிட்டி கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் பிளாக் வந்து இன்னொரு செட் ஆஃப் காயிலாக இருக்கிறதுனால அது வந்து நம்ம மோட்டர் டிரைவரோட சேனல் பியில் கனெக்ட் பண்ண போகிறோம். மோட்டரோட 4 லைன் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேட்டரியிலேருந்து வர ஹை வோல்டேஜ் லைன் வந்து விசிசி அண்ட் கிரவுண்டை வந்து அந்த டிரைவரோட அந்த கரஸ்பாண்டிங் அந்த 2 பின்லேயும் கனெக்ட் பண்ணிக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லா கனெக்ஷனும் நம்ம இப்போ முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பர் மோட்டர் டிரைவரோட சைட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 6 சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் 1லேருந்து சுவிட்ச் 6. இதோடைய அர்த்தம் என்னான்றது அந்த டிரைவருக்கு மேலேயே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. என்னுடைய ஸ்டெப் ஆங்கிள் வந்து 1, அதே மாதிரி கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ஆம்ஸாக இருக்கிறதுனால
நான் சுவிட்ச் எப்படி வச்சுருக்கேன்னா ஆன் ஆன் ஆஃப் ஆஃப் ஆன் ஆன் அப்படின்ற கண்டிஷனில் வச்சுருக்கேன். 3 and 4 மட்டும் ஆஃபோ, மீது எல்லாமே ஆனில் வச்சுருக்கேன். இந்த ஆர்டினோ ப்ரோக்ராமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு 8 லைன்லேயே முடிச்சிடலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எனேபிள், அது வந்து ஆக்டிவ் லோலே இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ப்ரோக்ராமில் ஜஸ்ட் ஹை லோ லோ ஹைன்னு மாற்றுறது மூலமாக நம்மளால் டைரெக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து அந்த டிலே மைக்ரோ செகண்ட்ஸ்குள்ளே இருக்கிற அந்த நம்பர்ஸை வந்து மாற்றுறது மூலமாக நம்மளோட ஸ்பீடையும் நம்மளால் வேரி பண்ணி பார்க்க முடியும். இப்போ நம்ம ஆர்டினோ கண்ட்ரோலருக்கு பவர் கொடுத்த உடனே மோட்டர் வந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ மோட்டரோட டைரெக்ஷனை நான் மாற்றணும் அப்படின்னா ப்ரோக்ராமில் போயிட்டு அந்த டைரெக்ஷனை வந்து நான் லோன் இருக்கிறத ஹைன்னு மாற்றிட்டேன் அப்படின்னா டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா மோட்டரோட டைரெக்ஷன் வந்து ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிக்கும். அதே மாதிரி மோட்டருடைய ஸ்பீடை வேரி பண்ணணும் அப்படின்னா அந்த டிலே மைக்ரோ செகண்ட்ஸ் வந்து ஏற்கனவே 16 இருக்கிறத நான் 800 மாற்றினேன்னா இது மாதிரி ஸ்பீடு வந்து வேரி ஆகிடும். நம்ம இந்த ஸ்பீடை எவ்வளோன்னா நம்மளால் வேரி பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ வெரி மச்.